கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷினரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி ஹலோ நேர்களே உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா இது நம்ம டெய்லி லைஃப்ல எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோன்னு தெரில சன்ன நோக்கி நம்ம போறப்ப நம்ம ஷேடோ நமக்கு பின்னாடி விழுகும் அதே சண்ணுக்கு ஆப்போசிட்ல போறப்ப நம்ம ஷேடோ நமக்கு முன்னாடியே விழுகும் இதைத்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்கு நீதி சூரியன் ஆகிய நோக்கி நம்ம போறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்க கவலைகள் கஷ்டங்கள் பாவங்கள்லாம் நமக்கு பின்னாடி போயிரும் எப்பொழுதுமே நம்ம இயேசப்பாவை நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கையே பிரைட் ஆயிரும் வரஹேனா தான் உங்கள் எஸ்பாவை நோக்கி பார்த்துடலாமா ஹலோ நேர்களை உங்கள் ஒரு நிமிஷம் பேசலாமா இப்போ புது புது டெக்னாலஜியில் வித்தியாசமான காசுலாம் நிறையா வந்திருக்கு அது மாதிரி வந்த ஒரு டெக்னாலஜியுள்ள காரை பற்றி பார்க்கலாமா நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறப்ப ரோட்டில் இருக்க டூ எட்ஜஸ்ட்டில் இருக்க ஒயிட் லைனை தாண்டி நம்ம கார் போச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்டு வரும் இதனால் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ண ட்ரைவ் பண்ண நம்ம ஒரு குட் டிரைவரா மாறிடுவோம் இதே மாதிரி தான் ஏஸ்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளும் ஒரு குட் பர்சனாக மாறிடுவோம் உமார்க்குடைய ஆலோசி நடவாமலும் பயனோட வழி நில்லாமலும் பரையாசன் காட உட்காந்து உட்காடாமலும் கத்தலுடைய வேடத்தில் பிரியமா இருந்து இடம் பகலும் தானிக்க மனுஷன் பாக்கியமா அவனி அவன் நீர் காலத்தின் ஓடமாய் தன்பட்டு தன் காலத்தில் தன் கனையை தந்து இல்லாம மறத்த போல் இருப்பார் அவன் அவன் செய்தெல்லாம் வாய்க்கும்

என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபிப்பதற்கு என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு நண்பனை தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க கேட்கணும் மூன்று வருஷம் சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும் மூன்று வருஷத்துக்கு அப்புறமா ஊழித்து கிளம்பிடணும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்ரீ குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நானும் என்னுடைய குழுவினர்களும் கருத்து ஆனால் அநேகர் இந்த ஊழியத்திலை நானும் ஒரு பங்காளராக இணைய விரும்புகிறேன் என்று சொல்லி மாதந்தோறும் தியாகத்தோடு நீங்கள் காணிக்க அனுப்பி பங்காளர்களாக மாறுகிறீர்கள் கிராம ஊழிய பங்காளர்கள் நல்லா இருக்கலைங்க அல்ல இல்வியா நீங்கள் ஒரு சின்ன காணிக்கை மாதந்தோறும் தர்றீங்களாங்க உங்கள் காணிக்கினால்தான் எண்ணூறு மிஸ்டரிகள் கொண்ட இயக்கம் உருவாயிருக்குது ஒரு மாசத்துல மூவாயிரம் கிராமங்களில் தொடர் ஊழியங்கள் செய்கிறோம் அலை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்கள் சிறுவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக மாறுகிறது உங்களுக்காக கட்டாயம் நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் நேரத்தை கொடுத்து பண்ணுறதுக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா உங்களை பிளஸ் பண்ணுவார் காணிக்க கொடுக்குறீங்களா உங்களை பிளஸ் பண்ணுவார் நீங்க கிராமங்கள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்களை நாங்கள் சந்திக்கிறோம் அவங்க வாலிபர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் இயேசுவனுடைய அன்பை ருசி பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்துலயும் பிரயாசப்படுறோம் சிறுவர்களுக்குன்னு சொல்லி சில்ட்ரன் கிளப் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறோம் படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் தகப்பனற்ற பிள்ளைகளை எங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை பராமரிக்கிறோம் வாலிவர்களுக்கென்று சிறப்பு முகாம்களை வைக்கிறோம் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்படிலாம் நீங்கள் ஜபியுங்கள் ஐயா நம் கண்களுக்கான ஒரு எழுப்புதலை ஏசப்பா நம்ம தேசத்தில் செய்ய போகிறார் தமிழ்நாட்டில் செய்ய போகிறார் ஆமேன் தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த கிராம நேர நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் வெளிவருவதற்கு உங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவை நாங்கள் சும்மா கிராமத்தில் மிஸ்டரிகளை அனுப்பி ஊழியம் செய்யணுன்னு சொல்லி இருந்தவங்க எத்தனை வருஷங்க ஒரு ரெண்டு வருஷமாக தான் இப்படி டிவி கல்லில் பேசுகிறோம் நான் என்ன நினைப்பேன் டிவி கல்லில் பேசுகிற அந்த ரூபாயை ஒரு மிஸ்டரி கொடுத்தா அவன் அஞ்சு கிராம் பத்து கிராமத்தில் உசுவிசார் வச்சு பிரயோஜனமாக இருக்குது இப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் இன்றைக்கு மீடியா அம்னிஸ்ட்டு டிவி ஊழியர்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது நாங்கள் பார்க்குற கிராமத்தில் முன்னாடியெல்லாம் புஸ்தகம் வச்சு ஹோம்ஒர்க் எழுதுகிற சில தம்பிமார்களை தங்கச்சிமார்களை பார்ப்பேன் இப்போ எல்லாம் செல்ஃபோனை வச்சுருக்கான் டிவி முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் விளையாடுறதே இல்லைங்க எதிர்கால சந்ததி நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது அப்போ அவங்க அந்த மீடியா மனுஷ்டி வச்சு தான் அவங்கள பிடிக்கணும் நிறைய சின்ன சின்ன சாட்சிகள் சின்ன சின்ன செய்திகள் என்னுடைய மீடியா டீம் ரெடி பண்ணுது அதெல்லாம் மற்றவர்களுக்கு அனுப்புகிறோம் கிராமங்களுக்கு அனுப்புகிறோம் பாருங்க நீங்கள் கூட நாங்கள் அனுப்புகிற அந்த ஒரு மீடியா மினிஸ்டரின்னு சொல்லுவோம் மிஸ்டரினா எல்லா மிஸ்டரி டியூஷன் மிஸ்டரின்னு சொல்லுவோம் ஒரு மணி நேரம் மிஸ்டரின்னு சொல்லுவோம் நீங்கள் ஊழியம் பார்க்குற இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஒன் ஹவர் நீங்கள் எங்களுக்கு தர முடியுமாங்க அந்த இருந்து ஒரு மணி நேரம் எங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்யலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேங்க பயிற்சி கொடுக்குறேன் கஷ்டன்னா கிடையாது நாங்கள் அனுப்பிவிடுறதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சும்மா ஃபார்வேர்ட் பண்ணுங்கங்க புரட்சாதிகளுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலே அது ஒரு பெரிய ஊழியங்க இப்படியெல்லாம் நம்ம ஆளாளுக்கு போட்டி ஓட்டு தன்னால் இயன்றதை செஞ்சால்தான் நம்முடைய தேசத்தை ஆண்டோருக்கு சொந்தமாக மாற்ற முடியும் நிறைய பேருங்க நான் வளரணும் ஏன் ஜர்ச்சி வளரணுன்னே வளரக்கூடாது ஏன் ஸ்தாபனம் வளரணே நினைக்கக்கூடாது நீங்கள் நினச்சா போல் வளர்ந்துரும் ஆனால் அதில் தேவத்திட்டம் நிறைவேற்ற வேண்டாமா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்குட்டி செஞ்சிடறாங்க எவ்வளோ பேர் காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறது எல்லா அவங்க தாழ்ந்துகளெல்லாம் பயன்படுத்தி காணிக்க கொடுத்து அதை உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிடுறாங்க அவங்களுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கண்ணுக்குட்டியினால் புரோஜனமாக அந்த கண்ணுக்குட்டி ஆண்டவர் போல் எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களை வழி முடியுமா நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்ட விடத்தில் கேட்கணும் அதுக்காக எல்லா காணிக்கையும் கணேசனுக்கு தாங்க நான் கேட்கலங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஆண்டு உங்களுக்கு பேசினாருன்னா நீங்கள் அனுப்புகிற காணிக்கை சரியாக பயன்படுன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க எண்ணூறு மிஸ்டரிகள் மூவாயிரம் கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம் நார்த்தில் வட மாநிலத்தில் நிறைய ஊழியர் செய்கிறோம் நான் ஆண்டு விடத்தில் எங்களுடைய இலக்கணை இந்தியாவில் ஏழாயிரம் மிஸ்டரிகளை எழுப்பி ஒரு லட்சம் கிராமங்களை சொந்தமாக மாற்றணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம் நீங்கள் எங்கேயாவது உங்கள் இருக்கிற உங்கள் முன்னோர்கள் இருக்கிற கிராமங்களில் ஒரு சின்ன இடம் இருக்குதா ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இடம் இருக்குதா அதை மிஸ்டரி பண்ணிக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு தாங்க அங்கே டியூஷன் சென்டர் ஆரம்பிப்போம் தமிழ்நாடு முழுதுலேயும் இன்னும் ஆந்திரா ஒரிசா எங்களுடைய ஃபீல்டுகளெல்லாம் ஒரு ஆயிரம் சர்ச்சை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம் சர்ச்சுன்னா சர்ச்சு மட்டும் இருக்குதா அதில் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருவோம் எல்லா நாளும் அந்த கட்டட இயங்கும் இன்றைக்கி இருக்கிற நிறைய சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த கட்டடம் இயங்குது அதுக்கு எதுங்க இவ்வளோ பெரிய லட்சங்கள் கோடிகளை கொட்டி அந்த சர்ச்சை கட்டுறீங்க சர்ச்சுங்கிறது எல்லா நாளும் செயல்படணுங்க எல்லாம் விஷயங்களுக்கா எங்களுக்கா ஐயா ஆண்டு உங்கள் ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நாம் ஜிபிக்க போகிறேன் பிற ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நல்ல ஒரு பார்ட்னர் நல்ல ஒரு நண்பர் ஒரு மனது உள்ள ஒருத்தர் கண்டுபிடிக்க சொல்லி உங்களை கற்றுக் கொடுக்க சொன்னாருங்க பைபிளில் பாருங்கள் தாம யோனத்தான் கணவன் மனைவி போல் அவள் ஒன்றாக இருக்கிறாங்க ஏசப்பாவே நம்மளை பார்த்து தெரியுமா சீசர்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை சிநேகிதர் என்றேன்கிறார் இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை முழுசாக புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருங்க நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குதாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவரோடு என் சிநேகிதர் ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு அவரை ஃப்ரெண்டாக எடுக்கணுங்க ஆபிருகாம பார்த்து சொல்லி என் சிநேகிதன் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத மறைப்பேணுங்கிறார் ஃப்ரெண்டு இப்போ அவன்கிட்ட எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் இப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நான் என்ன செய்ய போகிறேங்கிறத அவங்க சொல்லிருவாங்க இப்போ என்கிட்ட ஒரு கோடி ரூபா வந்துருச்சு காணி கொடுத்துட்டாங்க நான் பாருங்கள் நான் எப்படி செலவழிப்பேன்னு சொல்லி என் கூட இருக்கிற என்னுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற அவங்க பட்ஜெட் போட்டு முடிச்சுருவாங்க அண்ணன் இதுக்கு எப்படியெல்லாம் செல அவன் பட்ஜெட் போட்டுருவான் ஏன் ஹார்ட்டும் அவன் ஹார்ட்டும் ஒன்றா இருக்கும் என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியும் நான் எப்படி அதை செலவிழிப்பேன் ஆண்டுடைய நாம மகிமைக்காக எப்படியெல்லாம் செலவின அவர்களுக்கு தெரியும் இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாங்க முதல்ல ஏசப்பாவை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்டுன்னா என்ன அவங்க கூட நேரம் செலவழிக்கணுங்க அந்த ஃப்ரெண்டுகிட்ட உங்களை தாழ்த்தணும் சும்மா அப்படி ஏறி ஆய் நீ சொல்கிறதான் சரி நான் படித்த முயலுக்கு மூணு காளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் நேரம் செலவழிக்கணும் பணம் செலவழிக்கணும் உங்களை தாழ்த்தணும் அவங்களுக்கு தான் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் மனசில் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களாங்க சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் தேவை நல்ல ஒரு ஃப்ரெண்டு தேவை ஃப்ரெண்டு சும்மா மனுசீகமாக ஃப்ரெண்டு கிடைக்கப்படேனா அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தான் கருப்பையானு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவங்க கூட தான் எல்லாம் சுற்றிக்கிட்டே தெரிவோம் பாருங்கள் அவன் எனக்கு பீடி குடிக்க சொல்லிக் கொடுத்தான் தப்பு பண்ணால் அவன் அவன் ட்ரைவிங் கொடுத்தான் ஆனால் ஆனால் காசு வாங்கலைங்க இவ்வளோ உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் எல்லாம் ஃபீஸாக இருக்குதுங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸுகள் கெட்ட பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க ஃபீஸே அவங்க இலவசமாக சொல்லித்தர்றான் என் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்ல முதல்ல நல்ல நண்பர்கள் யாருக்கு அவங்க ஜெயிச்சுருவாங்க மார்க்கு ரெண்டாவது அதிகாரத்தில் ஒருத்தன் துமுருவாதக்காரம் படுத்த வடிக்கையாக இருக்கான் எனக்கு அவனை பார்த்தா ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க அவன் படுத்த வடிக்கையாக இருக்கும்போது நாலு நண்பர்கள் அவனுக்கு இருக்கிறாங்க இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே உனக்கு ஒரு நாலு நண்பர்கள் இருக்காங்களா நீ ஜெயிச்சிருவ அவங்க உன்னை விட மாட்டாங்க ஒரு பழமொழி ஆங்கில பழமொழி சொல்லுது நீ நல்லவனாக பார்க்குறதுக்கு உன்னை பற்றி நீ என்கிட்ட பேசலாம் வேண்ட உன் நண்பர்களை காட்டுப்பா உன் ஃப்ரெண்ட்ஸுகள் யார் யார் சொல்லு இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் உங்களுக்கு யார் யார்கிட்ட கேட்டால் உங்களை கொடுத்து சொல்லுவாங்கன்னு உங்கள்கிட்டயே நான் கேட்குறேங்க நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாங்க இல்லையா உங்கள்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குதுங்க உங்கள் நீங்கள் நல்ல ரியல் சந்தோஷத்தை இழந்துருவீங்க மகிழ்ச்சி இழந்துருவீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணுங்க கிளையல்வையா நண்பர்கள் வேணுங்க உங்களை புரிஞ்சு கொண்ட ஒரு நாலு பேர் வேணுங்க இல்லை ஒரு ரெண்டு பேர் வேணுங்க இல்லை ஒத்து ஆள் முதல்ல கண்டுபிடிங்க அந்த ஒரு ஆள் கிடைக்கும்னாலே நீங்கள் என்ன செய்யணும் தெரியும் முதல்ல ஏசப்பாட்டை முதல்ல உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணும் அவருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் தொடர்பு இருக்கணும் முதல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஏசப்பா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும் இப்போ ஏசப்பாட்டை போய் ஏசப்பா அந்த உலகத்துலையே உங்களுக்கு யாரை பிடிக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேங்க இந்த உலகத்திலே ஏசப்பாவுக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா அது கணேசனை தாங்க பிடிக்கும் நீ யார் சண்டைக்கு வந்துடுறீங்க வாங்க வரேன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஏசப்பா நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார் ஏசப்பாட்ட கேட்போம் அண்டு வரை நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை ஆயிடுச்சு போட்டி ஆகிடுச்சு இந்த ரெண்டு பேரில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என் கூட வந்திருக்கிற இந்த சகோதரியோ சகோதரியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அவர் என்ன என்ன சொல்லுவார் என்னை தாங்க சொல்லுவார் ஏன்னா என்கிட்ட தான் தரிசனம் இருக்குது நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஏசப்பாவுக்காக தாங்க நான் உழைக்கிறேன் நான் காலையில் எழுந்திருக்கிறது இந்த இரவு வரை ஏசப்பாவுடைய துடைக்க நான் ஏன் ஊழியர் செய்கிறேன் ஏசப்பா என் வியாதியை சுகமாக்கி என் கண்ணீரை துடைச்சாருங்க செத்து போயிருப்பாங்க நான் இருந்த இடத்துல கூட இருந்திருக்காதுங்க ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க ஜீவனை கொடுத்தாருங்க ஏசப்பா கண்ணீரை தொடைச்சார்ல என் கண்ணீரை தொடைச்ச ஏசப்பா இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறவரா இந்த ரெண்டு கண்ணால் அவரை பார்த்தங்க இந்த ரெண்டு காதுகளின் அழு எப்படி அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என் கண்ணீரை துடைத்தவர் தேசத்திற்காக அழுகிறார் கிராமங்களுக்காக அழுகிறார் சிறுபிள்ளைகள் பாமத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுகிறார் வாலிபர்கள் கட்டப்பட்டு பாவத்தில் காதல்களை போதை வசதிகளில் அடிமைத்தனத்தில் இருக்கு என்று சொல்லி பரிதவைக்க அழுகிறார் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக என் ஆண்டவர் தேசத்தை குறித்து ஜனங்களை குறித்து அவரை அறியாத ஜனங்கள் வலது வைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை குறித்து பரிந்துவிக்கிற அழுகிற அந்த இயேசுவை நான் பார்க்குறேன் என்னால் எப்படிங்க சும்மா இருக்க முடியும் நான் ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சிங்களே நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் ஏசப்பான்னு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போது நான் என்ன தெரியுமா நினைப்பேன் நான் செத்து போயிருக்கணும் டாக்டர் ஆறு மாதத்தில் செத்து போயிருவேங்கன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு புதுசாக உயிர் கொடுத்துருக்குறாருல நான் என்ன நினைப்பேன் ஏசப்பா அல்லாதீங்க ஏசப்பா என் கண்ணீரை தொடிச்சு இன்னொரு நாளும் எனக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்களே நான் உங்களை கண்ணீரை இன்னைக்கு தொடப்பேன் ஏசப்பா உங்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்வேன் ஏசப்பா நான் ஒவ்வொரு நாளும் தொடங்குறேங்க இதுவரைக்கும் நான் செஞ்ச ஊழியத்தில் எண்ணூறு மிஸ்டரிகள் ஏறத்தாழ அண்டர் கொடுத்துட்டாருங்க பகுதி நேரம் மிஸ்டரிகிற ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மணி நேரம் மாத்திரம் நான் ஊழியம் செய்கிறேன் பிரதர் உங்கள் உங்க ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க நீங்க கூட வாங்கங்க உங்க ஏரியால ஒரு ஒன் ஹவர் எங்க ஊழியத்தை நீங்க செய்கிறீங்களா ஏதாயிலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இனி இது வரைக்கும் இவ்வளோ ஒழிஞ்சு சொல்றேன் இனி எனர்ஜி போகிறேன் சாரதுக்குள்ளே ஏழாயிரம் மிஸ்டரிகள் எழுப்ப போகிறீங்க ஒரு லட்சம் கிராமங்களை ஏசப்ப சொந்தமாக மாற்ற போகிறேன் இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் என் கூட போட்டிக்கு வர்றவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லிடுவீங்களா அப்போ யாரங்க ஏசப்பா படிக்க என்ன தாங்க பிடிக்கும் நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏசப்பா தாங்க எனக்கு நான் ஏசப்பா சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறேங்க அவரிடத்துல போய் என்னை முழுசாக தாழ்த்துறேங்க நல்ல ஃப்ரெண்டு உருவாகிறதுக்கு உங்களை தாழ்த்தணுங்க அவங்க சொல்றத லிசன் பண்ணி கேட்கணுங்க நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க அப்பா என்ன பேசுகிறார் என் ஃப்ரெண்டு என்ன என் கூட பேசுறாங்க கவனிக்கணும் அலையிலு எல்லாம் விட்டு கொடுக்கணும் மணி பணம் செலவழிக்கணும் அவங்களுக்கு ஒன்றுனா நீங்க போய் நிற்கணுங்க அப்போ தான் ஃப்ரெண்டு நான் ஏசப்பா முதல்ல போகிறேன் ஏசப்பா நான் தாழ்த்துறேன் தாழ்த்தும் போது நான் ஏசப்பா சந்திச்ச உடனே என்ன தெரியுமா சொல்லுவேன் ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேங்க அப்பா என்கிட்ட வந்துடுவாருங்க ஐயோ நிறைய ஊழியத்தில் என் பிரசங்கத்தை நிறைய பேர் திட்டி போடுறாங்க என்னடா பண்ணுற உனக்கு ஒரு பைபிள் தெரியாதா ஒரு வசனம் சரியாக சொல்லத் தெரிலையே பாயிண்ட்ஸு சொல்லத் தெரிலையே அப்படியெல்லாம் சொல்லி என்னை திட்டிடுவாங்க என் மனசெல்லாம் காயமாக ஆயிருங்க நான் எங்கே போய் சொல்கிறதுங்க எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா எங்கள் அம்மான்ட்ட போய் சொல்ல முடியுமா ஏன் அம்மா என்னை எல்லோரும் பிரசங்கம் பண்ண தெரிலன்னு திட்டாங்க அவங்களுக்கே தெரியாதுங்க ஏசப்பாவை எனக்கு ஆறுதல் எங்கே இல்லைங்க நான் போகிறதுக்கு ஒரே போக்க ஏசப்பா தாங்க ஏசப்பாட்டை தான் அழுது பழகி இருக்கிறேன் நண்பனாக என் ஃப்ரெண்டாக சிநேகிதனாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இருதயத்தை ஊற்றி நான் நம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் அண்டவர் என்னை திட்டுறாங்க ஏசப்பா நான் செய்கிற ஊழியம் சரியில்லைன்னு சொல்றாங்க ஏசப்பா நினைச்சுனே தெரியலே எங்க அப்பாட்ட போன உடனே எங்க அப்பா சொல்லுவாரு ஏசப்பா நீ ஒன்றும் பயப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு நீ அவங்க திட்டுறாங்கன்னு அழுற நான் ஒண்ணு அப்ரிசியேட் பண்ணுறேன் நீ எல்லாம் சரியாக தான் செய்கிற சொல்லிவிட்டு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏசப்பா இன்னும் இதை கொஞ்சம் சரிபடுத்தி கொயேன் சொல்றாருங்க நான் எவ்வளியத்தில் இவ்வளோ ஊழியம் நடக்குதுன்னா கணத்தை எடுத்துக்கிறதில்லைங்க எல்லா கணமும் ஏசப்பாவுக்கு தான் அவர் என்னை சிநேகிதராக ஏற்றுக்கொண்டார் அழைவியா காரியங்களை சொல்லி கொடுக்குறா இந்த செய்தி கேட்குற சகோதரனை உனக்காக ஒரு ஏசு ஏசுகிறு காத்திருக்கிற காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அவரை சிநேகிதரை ஏற்றுக்கொண்டா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளை கொடுப்பார் என்னை பொறுத்தவங்க என் ஊழியத்தில் இருக்கிற எல்லா மிஸ்டரிகளும் என் குடும்பத்தார்கள் என் உறவுக்காரங்க யாராவது மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்க கொடுக்குறாங்களா அவங்களும் எங்கள் உறவுக்காரங்க ஐயா எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி அண்ணன் என் பிள்ளைகள் ஐயா பிள்ளைகள் ஒரு பாப்பா ஏன்னா ஒரு வருஷம் எனக்கு கொடுக்குற தீன் மண்ணுகள் வாங்கி கொடுக்குற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு எண்பத்தி நான் உங்களுக்கு உண்டியில் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்க தான் ஏசப்ப அழுறாருன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கொடுத்தா என்ன அன்பையா என்ன அன்பையா அவள் என் உன் நாவிக்குரியன் பிள்ளை ஐயா பிள்ளை ஐயா நான் ஏசுவிடத்தில் சிநேகிதனாக இருக்கிறபடியால் ஏசப்பா அநேக சிநேகிதர்களை என் குடும்பத்தார்களை உறவுக்காரங்களை கொடுக்கறாங்க எவ்வளோ ஆண்டோட ராஜ்யம் கட்டப்படுகிறது என்று பாருங்கள் இந்த செய்தியை கேட்கிற சகோதனை உனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டா எனக்கு அதுதான் ஏசம்பகன்ட்டு சொல்ல சொல்றார் இப்போ ஆப்ரகாமண்ட்ட போய் கேளுங்கள் ஆபிரகாமே உனக்கு யார் ஃப்ரெண்டாக முதல்ல கத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறார் அவர் வாட்டுக்கு சோதம் குமாரவை அழிக்கிறேங்கிறாரு விடுவமா அங்கே போய் பருந்து பேசுவார் நூறு பேர் ஐம்பது பேர் அங்கே பருந்து பேசி பாருங்க ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கிடுறாரு பாருங்கள் ஒரு சிலருக்கு பருந்தி வசி ஃப்ரெண்ட்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணி ஏசப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பேர் அழிவிலிருந்து தப்பு விற்கிறார் பாருங்க அவர் சொல்லுவார் கர்த்தர் தான் எனக்கு ஃப்ரெண்டு அடுத்து யார் உனக்கு ஃப்ரெண்டு அவர் யோசிச்சு பார்த்தா நான் பார்த்தோங்க எளியே சார் வேலைக்காரனை தான் வர்றான் ஆனால் எல்லா பொறுப்புகளும் கொடுக்குறாரு பாருங்க என்ன பொறுப்புங்க தனக்கு ஒரே பிள்ளை ஈசாக்கு இருக்கிறான் அந்த ஈசாக்கு பெண் பார்க்கிற பொறுப்புகளை இந்த இளியேசருட்டு ஆபிரகாம் கொடுத்துற எவ்வளவு நம்பணுங்க அந்த எளியேசரும் அந்த என்னுடைய எஜமானுடைய அந்த ஆபிரகாமுடைய அந்த இறுதியை துடிப்புகளை அறிகிறானோட என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க நான் அடிக்கடி யோசித்து பார்த்தேன் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறேங்க சொல்கிறத திரும்ப சொல்கிறானுங்க ஒருத்தனை தெரிய மாட்டேதுங்க நீ எப்படி இங்கே பெரிய காரியங்களே செய்ய முடியும் நான் அடிக்கடி அந்த ஆமத்தில் நோவா பேலை கட்டினதை பார்ப்பேன் கொப்பேறு மரத்தினால் நீ எனக்கு ஒரு பேலையை உண்டாக்கி அதை நீளில் எவ்வளோ இருக்கணும் அகல இருக்கணும் எத்தனை அறைகள் இருக்கணும் சீல் வச்சு இப்படி பூ சொன்னோம் எவ்வளோ பெரிய பிளான் சொல்கிறாருங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிளான் சொன்னால் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுருவீங்களா மனசில் எழுதுவீங்களாங்க கொப்பேர் இல்லை வேப்ப மரம் நினைக்கிறேன் புளிய மரத்தில் நீ மாட்டு கட்டியிருப்ப இப்படி தான் அவரும் ஒன்று பைபிளில் சொல்லிக் கொடுக்குற நீ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி உனக்கு சந்தோஷம் வரும் துக்கம்தான் அழுகை தான் நான் சொல்கிறேங்க இன்றைக்கு ஆண்ட விடத்தில் தெளிவாக ஒப்பு கொடுங்க எளியசர் அல்லது எளியசர் ஏசப்பா தருவாருங்க மோசஸ்ட் ஆண்டவர் நீ வாப்பா நான் உன்னை எகிப்து தேசத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஒன்றை வச்சு விடுவிக்க போகிறேன் நீ வா உன்னை அனுப்ப போகிறேன் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி முச்சடி நடுவில் இருந்து பிரசங்கம் ஆகி ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பேசுகிற அவன் வரமாட்டேங்கிறான் நிறைய சாக்கு போக்கு சொல்றான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்கள்லாம் ஏயா இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போய் பாட்டு படிச்சுட்டேன் வசனம் கேட்டில என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மூன்று வருஷம் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும் மூன்று வருஷத்துக்கு அப்புறமா ஊழியத்து கிளம்பிடணும் அதுக்காக சர்ச்சை விட சொல்லலை ஏதாவது ஒரு ஊழியம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணுங்க ம் போணுங்க அவங்க செயல்படுகிறவங்களாக நாம் இருக்கணும் இல்லைங்க ஏசப்பா அவர் என்ன சொல்கிறாருங்கிற தெரிஞ்சு செயல்படுகிறவளாக மாற வேண்டும் ஐயா மாற வேண்டுமோ சஸ்ஸு அவன் பாருங்கள் அவன் அவ்வளோ போக்கு சொல்கிறான் இன்னைக்கு இருக்கிற நிறைய தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களெல்லாம் போக்கு சொல்லி 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 ஒன்றும் ஒளிய இல்லைங்க கிராமங்கள் எல்லாம் பாலாக போயிடுச்சு கொஞ்சம் பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கான் நிறைய ஊழியக்காரங்க இருக்கான்னு என்னைக்கே வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த ஊழியக்காரங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுக்க சொல்லுங்கள் ஐயா சர்ச்சில்லாத கிராமத்தை இப்போ விருதுநகர் டிஸ்டிக்டில் ஒரு ஐநூற்றி முப்பது ஊழியக்காரங்க இருக்கிறாங்க எங்கள் கிரா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கிராமம் தாங்க பஞ்சாயத்தில் அந்த சர்வே ரிப்போர்ட் படி ஏற்கனவே ஒரு எழுபது கிராமத்தில் ரேனியஸு ரேக்லாண்ட் ஐயர்னால் வந்து கிராமத்தில் சர்ச்சு கட்டிட்டாங்க இப்போ மொத்தமே ஐநூற்றி முப்பது கிராமங்கள் தான் சர்ச் இல்லாமல் இருக்குது இப்போ ஆளுக்கு ஒரு ஒரு ஊழியர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்தால் போதுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நல்ல ஊழியம் செய்கிற ஜான் கிறிஸ்டோபருங்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க எனக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்குறவர் வசனங்களை சொல்லி கொடுக்குறவர் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் செலவழிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் வேத வசனங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்னுடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார் நல்ல ஒரு அண்ணன் அவங்க சர்ச்சு விருதுநகரில் வச்சுருக்காங்க ஒரு சின்ன சர்ச்சு வச்சுருப்பாங்க ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் உட்காரலாம் ஏன்னா இதெல்லாம் இடிச்சுட்டு பரோசாகண்டனோன்னு சொல்லுவேன் அவர் சொல்கிறார் கணேசா எதுக்கு பெருசாக வேண்டாம் இந்த சர்ச்சில் இரநூறு பேர் வந்துட்டாலே மீதி நல்ல ஏற்கனவே வந்தவங்கள அவங்கள இன்னொரு சர்ச்சில் போய் ஊழியம் செஞ்சு இன்னொரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சு நீங்கள் சர்ச்சை ஆரம்பிக்கடா அவங்கள அனுப்பி விட்டணும்ப்பா ஒரே இடத்துல வச்சுடக்கூடாது அதுவும் நல்லது தாங்க அப்போது சில நடவடிக்கைகளை பாருங்கள் எல்லாம் சொத்தை விற்று அப்போ சிலர் பாத வடியில் வந்து வச்சிட்றாங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பிசாம இருக்க அண்ணி பாச பேசுகிறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஆண்டு பார்க்குற என்னடா உங்களை பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நிரப்புனது எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்தது என்னடா தின்னுட்டு தின்னுட்டு இப்படியே அமுல் பேபி மாதிரி இருக்கிறதா ஆண்டு பார்க்குறாரு இது என் பிளான் இல்லை எல்லாத்தையும் செதறடிச்சிடுறார் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய சர்ச் எல்லாம் செதறடித்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷம் போயிருங்க நான் நினைக்கிறேன் அதுதான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அழை லூயா ஒன்றும் நீங்களே அனுப்பி வச்சிடணும் எல்லா மூன்றரை வருஷம் ஆன கிறிஸ்தவங்கள் எல்லாம் வாங்கப்பா வாங்க வாங்க இங்கே வாங்க நீங்கள் இன்னுமே என்ன செய்யணும் போய் கிராமத்தில் ஆளுக்கு ஒரு கிராமத்தில் ஊழியை செஞ்சு அங்கே சர்ச்சு கட்டுங்க சர்ச்சை சாப்பிங்கன்னு சொல்லி அவங்களாம் அனுப்பி வச்சணும் இல்லை எல்லா சர்ச்சையும் ஒரு சில சர்ச்சு பத்தா உடையும் ஐம்பதா உடையும் நூறாவடையும் எத்தனை சர்ச்சு உடையுதுன்னே தெரியாதுங்க அருமையான தேவடி பிள்ளைகளே நீங்கள் நல்ல வேதத்தை வாஸ்து பாருங்க ஐயா வாஸ்த்து பாருங்கள் போக்கு சொல்கிறோம் நம்ம எல்லாம் எல்லாம் சாக்கு போக சொல்ல மோசம் சாக்கு போக்கு சொல்கிற கடைசியே அவன் என்ன சாக்கு போ சொல்கிறான் எனக்கு பேச தெரிய திக்கு வயங்குறான் அப்போ என்ன சொல்கிறார் ஒரு ஒரு ஆரோனை கொடுக்குறார் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆரோன்கள் முக்கியம் எலியசும் முக்கியம் யோனத்தான்கள் முக்கியம் ஆண்டர் ஊழியத்துக்கு அனுப்ப மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பி விடுறாரு பாருங்கள் இந்த செய்தி கேட்குற சகோதர சோதனை இன்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்றாரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை நீ தேர்ந்தெடுப்பா கண்டுபடி ஜெபிச்சு கண்டுபடி ஆண்டவட்டைகள் ஏதோ தோ கேட்குற நீ ஆண்டவட்டைகள் ஏசப்பா என்னோடு கூட சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிப்பதற்கு என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நண்பனை தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கணுங்க பாருங்க ஆபிரகாம் இளியசரை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான்னா அவன் வேலைக்காரந்தான் தலைமை வேலைக்காரந்தான் ஆனால் ஃப்ரெண்டாக எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வாப்பா என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார் அவர் பாருங்கள் ஜிபிக்கிறவர் பொறுணை செய்கிறார் எவ்வளோ பெரிய பொறுப்பை ஆபிரகாம் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிற இளியசராக இருக்கிறான் அதுக்காக ஆபிரகாம் இளியசரை பொறுப்பு கொடுத்தது போல் நான் கொஞ்சம் பேருக்கு பொறுப்பு கொடுக்குறேன் என்று அதை நான் சொல்ல வரலைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் நேராக செலவில்லைங்க சேர்ந்து ஜோ பண்ணுங்க சேர்ந்து பைபிளை தியானிங்க திமர்வாதக்காரன் மார்க் ரெண்டில் டெய்லி நாலு பேர் அங்கே வந்துருவாங்க போல் இருக்கு அங்கே படுத்த படிக்கையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக துமர்வாதக்கம் அந்த அவங்கள ஆதாயப்படுத்துக்கிறான் பைபிளில் என்ன தெரியுமா சொல்லுது உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்துக்கொள் நீ பூரம் கஞ்சா எச்சி எச்சிக்கைட்டு காக்கா விரட்டாத கஞ்சனாக இருந்தேன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தால் தான் நீ சாதிப்ப உன் மனசில் சந்தோஷம் வரும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்றின்படி நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஊழியத்தில் நடக்கும் ஐயா நல்ல நண்பர்கள் தேவை ஐயா அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பார் உனக்கு குறைவுகளை உதவி செய்வார்கள் உனோடு கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள் பத்தையும் பதினெட்டு வாசத்து பாருங்கள் இருவர் ஒருமனப்பட்டால் பார்த்தீங்களா வசனத்தை பார்த்தீங்களா உங்கள் கூட ஒருமனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும் இல்லைங்க நான் சொல்கிறேன் முதல்ல ஃப்ரெண்ட்ஸு வெளியிலருந்து தேர்ந்தெடுங்க உங்கள் மனைவியை ஃப்ரெண்டாக வச்சேன்னு ஃப்ரெண்டுகிட்ட நேரம் செலவழிக்கணும் நீங்கள் உங்கள் மனைவி கூட நேரம் செலவழிக்கிறீங்களா ஏன் உங்கள் தோளுக்கு மேலே பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளைகளோட ஃப்ரெண்டாக இருங்க அதில் தாங்க சந்தோஷம் இருக்குது விடுதலை இருக்குது அற்புதம் இருக்குது ஐயா இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்க முதல்ல ஏசப்பாவை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசப்பா பாரத்தை நீங்கள் கேளுங்க ஏசப்பா கண்ணீரை தொடங்க உங்கள் கண்ணீரை அவர் தொடைப்பார் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார்னா நூற்றுக்கணக்கான நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை உங்களுக்கு ஏசப்பா தருவார் நம் கண்கள் முன்பாக அற்புதங்களை என் ஆண்டவர் காண செய்வார் எளிய சார் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பதனால தாகத்தை தீர்க்கிற ஒரு ரெபேக்கா கிடைத்தது போல உங்களுக்கு ஆறுதலாக அநேக ரெபேக்காட்களை ஆண்டவர் தருவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் நல்ல நண்பர்களை தருவீராக எளியசர்களை யோனத்தான்களை ஆரோன்களை நண்பர்களை ஒவ்வொருவருக்கும் தருவீரான சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நண்பர்களை இடத்துல தாழ்த்த கட்டுத்தாரும் பணம் செலவழிக்க நேரத்தை செலவழிக்க கட்டுத்தாரும் அண்டபுரே ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ அண்டபுர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் முதல்ல பெஸ்ட் உங்கள்ட நேரம் செலவழிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா அந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே அமைன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள

அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் பரிசுத்தனத்துக்கு என்னையே ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்தின கிருப்பைக்காக நன்றி எங்க குடும்பம் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில இருந்து நாங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டவங்க எங்க வீட்டுல மொத்தம் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அதில் நான் நாலாவது பொம்பளை பிள்ளை நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே குடும்பம்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் இப்படி நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க ஆலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்தொடர ஆரம்பிச்சோம் சபையில் நான் சேர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் ஜவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுத்தாங்க பெரிய செழிப்பான ஒரு இடத்த காமிச்சு இந்த செழிப்பெல்லாம் நான் உனக்கு வச்சுருக்கிறேன்ப்பா நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்ன ஏசப்பா நான் செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப என் ஆட்டுக்குட்டிகளே நீ மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க அப்போ நான் அந்த வார்த்தையை கேட்டதும் சண்டே கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க ஏசப்பான்னுட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ சண்டே கிளாஸ் ஊழியம் தடைப்பட்டு போச்சு ஜபம் குறைவு ஏற்பட்டது ஆனால் சர்ச்சுக்கு போவேன் பாட்டு பாடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் எனக்கும் ஏசப்பாவுக்கும் கொஞ்சம் கேப் அதிகமாகவே இருந்தது அப்போ அந்த கேப்பை வந்து நான் எப்படி சரி செய்யணும் தெரில நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறதா நேர்ந்தது அந்த கஷ்டத்துலையும் என்னுடைய கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு காலில் உள்ள மொட்டி எலும்பு கட்டாயி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால சரியாக வேலைக்கு போக முடியல என் குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாம நீமே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் வேலைக்கு போன இடத்துல என்னுடைய நல்லா வேலை பார்ப்பேன் ஆனா சம்பளம் மட்டும் என் கை கிடைக்கவே கிடைக்காது சரி நமக்கு ஒரு வேலை ஆகலை நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியாவது நம்மளுடைய வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தனிப்பட்ட முறையில் என்னோட முயற்சியெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணுங்க ஆனா என் வாழ்க்கையில நான் சந்திச்சது எல்லாமே வெறுமையும் ஒரே கஷ்டத்தையும் கண்ணீரை மட்டும் தான் நான் பார்த்தேன் பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் கூட ஒரு நல்ல சாப்பாடு கூட என்னால் போட முடியாத ஒரு சூழ்நிலையில வந்தேன் அப்ப நான் தேவனோடு அழுது ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் நான் வீட்டில் நான் துணி மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்டின் சேனல டிவியில் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்ப இடையில ஒரு வசனம் மட்டும் போட்டாங்க அப்ப நான் அந்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி நான் துணி மடிச்சுக்கிட்டே நான் பேசுறேன் எஸ் அப்பா எனக்கு உயிர் வாழை இஷ்டம் இல்லை என்னையும் என் பிள்ளைகளையும் கூட நீங்கள் எப்படியாவது எடுத்துருங்க இந்த பூமியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் வேறு அதிகமாயிருச்சு குடும்ப சூழ்நிலை அதிகம் கஷ்டமாயிருச்சு அப்போ கடன் ஒரு பக்கம் நெருக்குது அப்போ இந்த சூழ்நிலை என்ன செய்யறது இல்லை பேசாமல் நானும் என் பிள்ளைகளையும் என்னை எடுத்துருங்க இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏசப்பாட்டை சொல்லி முடிச்சு அதுக்கு ரெண்டு செகண்ட் கூட ஆகலை டிவியில் ஒரு வசனம் வந்தது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்னோமே எனக்கு கூட கொஞ்சம் ஹார்ட் ஸ்பீடு அடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கஷ்டத்தோட இனிமேல் எனக்கு வெகு தூரம்லாம் என்னால் பிரயாணம் பண்ண முடியாது இதுவே என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி நான் ஏசப்பாட்டை அழுதேன் அது ஒரு நாள் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தூங்க போகிற நேரம் பார்த்து அப்போ ஆவியானவர் என்னோட பேசினார் என் மகளே நான் எப்பவுமே ஒரு ரூம்ல ஜோம் பண்ணுவேன் நான் உன்னிடம் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் எசப்பா எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது கடன்காரவங்களோட டார்ச்சல் ஆச்சல் அதிகமாக இருக்குது எனக்கு சரியான சாப்பாடு இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கேன் என்னால் இப்போ உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்னேன் அப்போ எஸ்பா சொன்னாங்க நீ ஒரு நிமிஷம் நீ வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் போனேன் ஆவியான அதிகமாக நிரப்ப ஆரம்பித்தார் ஆவியான என்னோட பேசினது நீ பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நான் உங்கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது நீ எனக்காக ஜெனிப்பிக்கப்பட்டவள்னு சொல்லி சொன்னாங்க மூணாவது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த சத்தத்தை நன்கு கேட்டேன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஓன்னு நழுதேன் ஏசப்பா உங்கள் ஊழியத்தை செய்ய சொல்றீங்க இதோட என்ட்ட பல முறை பேசிட்டீங்க ஆனால் அதுக்கு நான் செவி கொடுக்காமையே போயிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் திரும்பி சொல்றீங்க ஏன்னா என்னுடைய சூழ்நிலையெல்லாம் சுற்றி பாருங்க என்னால் வெளியில் வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட ஜோம் பண்ணி அவர் என்கிட்ட வார்த்தை பேசின கொஞ்சம் நாட்களுக்குள்ளேயே எனக்கு வர வேண்டிய ஒரு பணம் இருந்துச்சு அந்த பணம் என் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்தது எங்களுடைய கடனெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அடைத்து விட்டார் ஹாலே லூயா இந்த ஊழியத்தை ஒருத்தவங்க சொன்னாங்க சிறுவர் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம் இருக்கு நீங்க அங்க போங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் கர்த்தரா பார்த்து எங்களை இந்த இடத்துல ஒரு ஐக்கியத்துல சேர்த்து விட்டு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாங்க இதே போல நீங்களும் ஒவ்வொருத்தவங்க கஷ்டத்தோட இருக்கலாம் கண்ணீரோட இருக்கலாம் ஆண்டவரோட அழைப்ப ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தும் அதை நீங்க செய்யாம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி நீங்க என்னை போல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன் வாருங்க இந்த ஊழியத்துல கூட இணைஞ்சு எங்களோட இணைந்து நீங்க ஊழியம் செய்ய வருவீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சுவிசேஷம் என்றால் என்ன ஒன்று குறுந்த பதினஞ்சு முதல் வசனங்களில் பவுல் எழுதுவார் வேத வாக்கியங்களின்படி ஏசு கிறிஸ்து நமக்காய் மறித்து வேத வாக்கியங்களின்படி நமக்காக உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்தார் இதுதான் காஸ்பல் ஒரு மனுஷன் எப்படிங்க பரலோகம் போக முடியும் ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படிங்க நல்லாக முடியும் ஏசு கிறிஸ்து தனக்காக பாவத்திற்காக மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை ஒருத்தன் நம்பிட்டான்னா போதும் வாழ்க்கையே மாறிவிடும் ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் ஆக்ஷன் கற்றுக்கலாம் ரெடியா நம்மளுடைய வேதம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அந்த பாட்டு மூலமாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் பழிச்சின்னு பளிச்சின்னு மின்னும் முத்துக்கல்லழகாய் மின்னும் முத்துக்கல்லழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம் பழிச்சின்னு பழிச்சின்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும் முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையிற பெற்றது வேதம் இதில் இன்ட்ரெஸ்டான கதையுண்டு சூப்பரான சாங்ஸ் உண்டு டக்கரான ஃபைட் உண்டு ஆறுதல் ப்ராமிஸ் எனக்கு உண்டு டக்கரான ஃபைட் உண்டு ஆறுதல் ப்ராமிஸ் எனக்கு உண்டு வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் மதேனான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் நான் நேசிப்பேன் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பைபிளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருந்தோம் சூப்பரான சாங்ஸ் இருக்குது நல்ல ஸ்டோரிஸ் இருக்குது நல்ல ஃபைட் சீன்லாம் இருக்குது ஆறுதல் ப்ராமிஸான வார்த்தைகளும் இருக்குது நீங்களும் பைபிள் நல்லா படிங்க இதுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாமா தம்பி தங்கச்சி ஆக்ஷன் கற்றுக்கலாமா பழிச்சின்னு பழிச்சின்னு மின்னும் முத்துக்கலகா மின்னும் முத்துக்கல அழகை பார்க்கிலும் விலையிறு பெற்றது வேதம் இதில் இன்ட்ரெஸ்டான கதையுண்டு சூப்பரான சாங்ஸ் உண்டு டக்கரான ஃபைட் உண்டு ஆறுதல் ப்ராமிஸ் எனக்கு உண்டு டக்கரான ஃபைட் உண்டு ஆறுதல் ப்ராமிஸ் எனக்கு உண்டு வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன் தேங்க்யூ கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பில்லி கிரகம் இளம் வயது வாலிபனாக பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா ஆண்டூர்கா இன்னைக்கு நான் எதை செய்ய ஆண்டூர்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா ஒருமுறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்தில் போயிருக்கிறாரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்பணிச்சான் அவரால எல்லாரும் விளையாடி முடிச்சிட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம் ஆனா இவரால அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாரா நான்கு மணி நேரம் ஜெபித்தாரா என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னா என்னை நம்புமா ஆண்டவரே என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபித்தாரா அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசங்கு மெங்கிலும் தேவன் பில்லி கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அது மட்டுமல்ல கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வில்லிகிரகம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினா ஆண்டவரே என்னை நம்பும் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும் பல கோடி மக்களுக்கு பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார் இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா என்ன நம்பும் ஆண்டவரே என்ன நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தர் பேர் ஆல்பர்ட் டியூரர் இன்னொருத்தவங்க பேர் கிங்ஸ்டன் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஓவிய கலைஞர் ஓவிய வரைகிறதுல பெரிய நிபுணராக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஓவியம் கற்றுக்கணுன்னு விரும்புகிறோம் ஆனால் நமக்கு பண வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு சீட் போட்டு பார்க்கலாம் அதில் யார் பேர் முதல்ல வருதோ அவங்க முதல்ல ஓவியம் கற்றுக்கலாம் இன்னொருத்தர் வந்து அவங்கள படிக்க வைக்கிற செலவு எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அதை கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அதே போல் சீட்டு போட்டு பார்க்கும்பொழுது ஆல்பர்ட் யூரரோட பெயர் வந்துருச்சு உடனே ஆல்பர்ட் யூரர் அவங்க போய் அந்த ஓவிய கலை கற்றுக் கொடுக்குற ஒரு கல்லூரியில் சேர்ந்து அவங்க நல்லா படிக்க ஆரம்பித்தாங்கக்காக கிங்ஸ்டன் தினந்தோறும் நல்ல வேலை செஞ்சு அவரோட தேவைகளை எல்லாம் இவர் சந்தித்தார் அப்புறம் ஆல்பர்ட் வந்து நல்லபடியாக அந்த படிப்பை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்போ கிங்ஸ்டனோடைய நேரம் நீங்கள் போய் ஓவியம் கற்றுக்கலாம் நான் இனிமேல் உன்னோட செலவை பார்த்துக்குறேன்னு சொல்லி ஆல்பர்ட் சொன்னாங்க உடனே கிங்ஸ்டன் தன்னோட கையை எடுத்து காட்டி இதுக்கு மேலே என்னால் ஓவியம் வரைய முடியாது ஏன்னா தினந்தோறும் கல் உடைச்சி கல் உடைச்சி அவங்களோட கைகள் வந்து காப்பு காய்ச்சி போயிடுச்சு அதனால ஓவியம் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கைகள் வளைந்து கொடுக்குற திறனை இழந்து போயிடுச்சு அதனால் நீ கவலைப்படாதப்பா தொடர்ந்து நானே உன்னோட படிப்பு செலவுகள பார்த்துக்கிறேன் நானே தொடர்ந்து வேலை செய்கிறேன் நீ இன்னும் நிறைய அந்த ஓவியத்தினுடைய நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆள்பட்டை என்கரேஜ் பண்ணி கிங்ஸ்டன் விட்டு கொடுத்துட்டாங்க திரும்பவும் கிங்ஸ்டன் பழையபடியே தொடர்ந்து வேலையெல்லாம் செஞ்சு தொடர்ந்து ரெண்டு பேரோட செலவுகளையும் கிங்ஸ்டன் பார்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் லீவுக்காக ஆல்பர்ட் வந்து கிங்ஸ்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படி வரும்பொழுது கிங்ஸ்டன் ஆல்பர்ட்டுக்காக தன்னோட அறையில் ரெண்டு கரங்களையும் கூப்பி ஆண்டவரே என்னோட நண்பன் ஆல்பர்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அவனுக்கு இன்னும் அதிகமான ஓவிய கலையில் நிறைய நுணுக்கங்களையும் கலைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுங்க அவன் இன்னும் நல்ல பெரிய நிபுணராக வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன்னோட ரெண்டு கைகளை கூப்பி ஆண்டவர்கிட்ட அவன் செப பண்ணிகிட்டு இருந்தான உடனே ஆல்பர்ட் இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு அவரோட கண்களில் கண்ணீர் வந்துச்சான் உடனே அவன் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவரை கட்டி தழுவி ரெண்டு பேரும் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆல்பர்ட் தன்னோட வீட்டுக்கு போன உடனே நண்பனுடைய கரங்கள் அவர் ரெண்டு கரங்களையும் கூப்பி செபித்துட்டு இருந்ததை தன்னோட மனசில் அப்படியே பதிய வச்சு அது ஒரு படமாக வரைஞ்சி அந்த ஆல்பர்ட் வந்து வெளியிட்டாங்க அந்த படம் தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற அந்த ரெண்டு கரங்கள் கூப்பின செபிக்கும் கரங்கள் அதோட பின்னணி இதுதான் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் அது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு அடையாள சின்னமாக அந்த இரண்டு கைகள் கூப்பின படத்தை நம்மலாம் பயன்படுத்திகிட்ருக்கோம் எனவே இதுல நம்ம உண்மையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதால நமக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லை எல்லாவற்றையும் கடவுள் நன்மைக்கு எதுவாக மாற்றுக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆமீன் வில்லேஜி டிவியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட ஒரு மிஷினரியை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம் ஓரியூர் பகுதியிலே வந்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஆண்டவருடைய அன்பை சொன்ன அருமையான ஒரு தேவ மனுஷன் ஒரு மிஷினரி அவர் பெயர் வந்து ஜான் டி பிரிட்டோ அவர் இவர் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து பிறந்தவர் இவர் பிறந்து ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்ந்த ஒரு மிஷினரி ஆவார் இவர் ஒரு பதினோராவது வயதிலே இவருக்கு உடல் குறைவு ஏற்பட்ட போது அவருடைய தாயார் கத்தரிடத்தில் வேண்டிக் பொழுது என் மகனுக்கு சுகம் கொடுத்தீரனால் இவனை முழுநேர நேர ஊழியராக தருவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினார்கள் அந்த பொருத்தனை நிமித்தம் ஆண்டவர் இவர்களுக்கு இந்த அருமையான ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கு கத்தர் சுகத்தை கொடுத்தார் கொடுத்து அடுத்தது அவங்க கத்தருடைய ஊழியத்திற்கென்று சபைக்கென்று இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டார்கள் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் இயேசு சபையில் இவர் இணைத்து கொண்டார் இணைத்து கொண்டது மாத்திரமல்ல அநேக காரியங்களை இவர் கற்றுக்கொண்டார் பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவிசேஷம் அறிவி அறிவிப்பதற்காக இவர் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு இந்தியாவுக்கு குறிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு வந் வந்தார் பின்னர் அங்கே சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருந்த காலங்களிலே அவர் செய்து கொண்டிருந்த நேரங்களிலே ஒரு சில மாதங்கள் சென்ற பின்பு ஒரு சில மன்னர்களால் இவர் நாடு கடத்தப்பட்டு பின்பு மறுபடியும் மீண்டும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் மறுபடியும் மதுரைக்கு வந்து கத்தருடைய பணியை மீண்டும் செய்வதற்கு இவர் மீண்டும் தன்னை அர்ப்பணித்தார் இவர் மதுரைக்கு வரும்பொழுது இவருடைய பெயர் தமிழில் அருளானந்தம் என்று பெயர் மாற்றிக்கொண்டார் இவர் இவர் மாற்றி நிமித்தம் அநேக நேரங்களிலே தமிழ்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருந்து தமிழ்மொழி கற்றுக்கொண்டு இங்கே உள்ள பகுதி மதுரை ஓரியூர் புதுக்கோட்டை ஒரு சில இடங்களிலே அநேக திருச்சபைகளை நிறுவியிருக்கிறார் பல்லாயிரம் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவித்திருக்கிறார் அநேகர் ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறார்கள் இதன் மூலம் இவர் நிமித்தம் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது மருத்துவமனைகள் இவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது இவர் ஒரு மன்னருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த மன்னர் தடியதேவர் என்ற ஒரு மன்னருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டால் இவருக்கு ஐந்து மனைவிகள் உண்டு இந்த ஐந்து மனைவிகள் இவருக்கு இந்த தடியதேவர் மன்னருக்கு இருக்கும் பொழுது அப்போ இந்த அருளானந்த ஐயா சொல்லியிருக்கிறாங்க உனக்கு ஒரு முதலாவது தான் மனைவி மீது எல்லாருமே அவங்க சொந்த வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லும்போது இதை கேட்டதான சேதுபதி மன்னர் அவர் வந்து என்ன பண்ணார் அவனுடைய தங்கை அதில் ஒருவராக இருந்தார்கள் அப்போ அவங்க சொல்லும்போது அனுப்பி அனுப்பிவிட்டுட்டார் இந்த மன்னர் அனுப்பும்போது அவங்க தங்களுடைய தங்கச்சி வாழ்க்கை கெட்டு கெட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த மிஷினரியின் மேலே கடும் கோபம் கொண்டு இவரை எப்படியாவது கொலை செய்யணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவங்களுடைய குழுவாக இருந்து இதை திட்டமிட்டு இருந்தாங்க அவங்க வாழ அவங்க வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி இருந்தபடியால் இவர்கள் மன்னர்கள்லாம் கூடி சேர்ந்து இவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சதி பண்ணி அவரை விடுதலை அவரை வந்து அரசு பண்ணி படும் பயங்கரமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஒரு நாள் இவரை கொலை செய்வதற்கு ஒரு இடத்துல ஓரியூரில் ஒரு அருகாமையில் ஒரு ஆற்றுவாரமாக அந்த இடத்துல அவர் அழைத்து சென்று அவருடைய தலையை அவர்கள் என்ன செய்தார்கள் துண்டித்து போட்டு விட்டார்கள் இவரை வந்து ஒரு யோவான்ஸ்தானகன் என்றுதான் கூறுவார்கள் அந்த பகுதியில் ஒரு வெட்டின அந்த இடத்துல அந்த இடம் மண்ணானது வந்து ரத்தம் நிறைந்த மண்ணாக அந்த இடத்துல இன்றும் அது காணப்படுகிறது அநேக நபர்கள் அநேக ஊழியர்கள் அநேக திருச்சபைகள் அந்த இடத்தை போயிட்டு அவர் நினைவாக அந்த இடத்தை போய் பார்த்து விட்டு வருகிறார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இவரை போல சவால் நிறைந்ததான வாழ்க்கை நாம் வாழ்வோம் கிறிஸ்துவுக்காக நம்மை பிரதிபலிப்போம்

வாருங்கள் பங்கு பெறுங்கள் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்ரான் சுவிசேஷம் ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாடல் மற்றும் ஆராதனை மேயமம் குழுவினர் தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள் பெற்றோரே உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம் சிஎஸ்ஐ டிஎன்டி தூய திருத்துவ ஆலயம் நடத்தும் குடும்ப பண்டிகை ஆராதனை நாள் மே இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் இடம் தூய திருத்துவ சேர்வைக்காரன் வடம் இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் காட் பிளஸ் யூ